அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். பிரம்ம முகூர்த்த கிளாஸ் செகண்ட் பேட்ச் அட்டன் பண்ணேன். மெடிடேஷன் செய்கிறது எப்படின்றத இத்தனை விதமான மெடிடேஷன்ல சொல்லி கொடுத்தீங்க. ஒவ்வொரு மெடிடேஷனும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தது. மெடிடேஷன் செய்யும் போது அதனோட சக்தி கிடைக்கும் போது தான் நம்ம அதை உணர முடியுது. மெடிடேஷன் நிறைய மெடிடேஷன் சொல்லி கொடுத்தோம். லாஸ்ட்டில் நீங்கள் எந்த மெடிடேஷன் செய்யணுன்றதை நீங்கள் தெளிவாக சொல்லி கொடுத்தீங்க குருஜி. எப்படி கவனிக்கணும், கவனிக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் எப்படி கவனிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தீங்க. கவனித்தல இப்படி கவனிச்சா தான் நம்ம கரெக்டான ஃபோக்கஸ் வைக்க முடியுன்றது இந்த மெடிடேஷன் மூலமாக நீங்கள் சொல்லி கொடுத்தது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அமைதி, கருணை, அன்பு, சான்சல சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. சொல்ல முடியல, உணர தான் முடியுது, சொல்ல முடியல. குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி பேட்ச் 2 நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் பேட்ச் 3 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். செப்டம்பர் 4 டு செப்டம்பர் 24 வரைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் நடக்க இருக்குது. அந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா www.emsouls.com அப்படின்றக்கூடிய வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கக்கூடியவங்களோட ஃபீட்பேக்ஸ், அந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க கொடுத்த ஃபீட்பேக்கோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த காலம் நேரம் பார்ப்பது சரியா அப்படின்னக்கூடிய விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னக்கூடிய அடிப்படையில் சில பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. சில பேர் எதுவாக இருந்தாலும் வந்து நான் காலம் நேரம் பார்த்து தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கணுமா, அவசியமா அப்படின்னு சில பேருக்கு கேள்வி உண்டு. அதுவும் நான் வந்து ஸ்பிரிச்சுவல் ரீதியாக இருக்கிறேன்னா எனக்கு இந்த காலம் நேரம்லாம் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது, எல்லா நேரமும் நல்ல நேரம் தானே, எல்லாமே நான் இறைவனை நம்பி தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியும் ஒரு கேள்விகள் இருக்குது. இந்த காலம் நேரம் பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை இதை பற்றி பேசலாம். ஏன்னா இந்த காலம் நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஆனால் எதுக்கு பார்க்கணும், எதுக்கு பார்க்கக்கூடாது அப்படின்றது சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். பட் இந்த காலம் நேரம் பார்க்கணுமா அப்படின்னா நிச்சயமாக பார்க்கணும். இந்த காலம் நேரம்ன்றது வந்து இந்த பிரபஞ்சத்தில் கிடையவே கிடையாது அப்படின்னும் போது நீங்கள் அதை எப்படி நீங்கள் குறிப்பிடுறீங்க அப்படின்ற கேள்வியும் இருக்கும். இப்போது டைமிங் வந்து இந்த பிரபஞ்சப்படி இந்த டைமிங்னு ஒன்று கிடையவே கிடையாது, ஒரு காலம் அப்படின்றது கிடையவே கிடையாது. அது பாட்டுக்கு ஒன்று வருது, அது பாட்டுக்கு போகுது அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. டைம்னு இங்கே ஒன்று கிடையாது அப்படின்னும் போது எப்படி அந்த காலம் நேரம் உருவாச்சு, அதையே நான் பார்க்கணும் அப்படின்ற கேள்விலாம் உண்டு. நிச்சயமாக காலம் நேரம் பார்க்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம காலம் நேரம் பார்த்து தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ திருமணம் பண்ணுறதாக இருந்தாலும் அந்த திருமண நேரத்தில் நல்ல நேரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்து தான் அந்த நேரத்தில் தாலி கட்டுறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு டெத் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் குளிக்க நேரத்தில் எடுத்துடக்கூடாது, ராகு காலத்தில் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன காரணம்னா ஒரு ஒரு நேரம், அதாவது இன்றைக்கி விடிஞ்சதுக்கப்புறம் அந்த சூரியன் உதயமானதுக்கப்புறம் ஒரு டைமிங், அந்தந்த டைமிங்கில் எந்தெந்த கிரகத்தோட ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுலாம் இந்த பூமியில் நிச்சயமாக இருக்குது. அது இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லிடவே முடியாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா கோல் செய்யாததை நாள் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டேட்டில் கரெக்டான டைமில் கரெக்டான டேட்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோலை தாண்டி கூட சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களாக நடக்கிற கூட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது சுப உரைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அசுப உரைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த சுப உரையில் வந்து நீங்கள் இதை பண்ணுங்கள். இப்போ சுக்கரனோட உரை வருது அப்படின்னா சுக்கரன் சம்மந்தப்பட்ட அந்த காரகத்துவத்தோட விஷயத்தை நம்ம பண்ணலாம். அதே மாதிரி புதன் ஹோரை வருது அப்படின்னா அந்த புதன் ஹோரையில் இப்படி பண்ணலாம். ராகு காலத்தில் வந்து இதை பண்ணவே கூடாது, ராகு காலத்தில் வந்து துர்கைக்கு தான் விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம ஒரு விஷயத்துக்காக ஒதுக்கியிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நிச்சயமாக உண்டா அப்படின்னா 100% இருக்குது, இல்லைன்னா சொல்லிடவே முடியாது. ஏன்னு கேட்டேன்னா நான் நிறைய இடத்துல அதை பார்த்துருக்கிறேன். இந்த குளிகை நேரத்தில் ஒரு விஷயத்தை பண்ணோம்னா மீண்டும் மீண்டும் பண்ண வச்சுட்டே இருக்கும். அதனால தான் டெத்தெல்லாம் குளிகை நேரத்தில் எடுக்காதீங்க, ஏன்னா மீண்டும் மீண்டும் அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை பண்ணுங்கள், மற்ற நல்ல நேரங்களில் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நேரம் அப்படின்றது ஒரு மனிதனை வந்து நிச்சயமாக ஆட்டி படைச்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லி சொல்லலாம். இந்த பூமியில் வந்து அந்த நேரம் செலுத்தக்கூடிய ஆதிக்கம் என்பது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை உங்களோட அறிவுக்கு தகுந்தாற் போல், நீங்கள் புரிதலுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் அதை எடுத்துருக்கிறீங்க. என்னோடய புரிதலுக்கு தகுந்தாற் போல் நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போது இந்த வின்டர் சீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் அந்த காலத்தில் மட்டும் நம்மளுக்கு குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த நேரத்தில் மட்டும் ஏன் இலை உதிருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு காலம் நேரம்ன்றதே ஒன்று கிடையாது இல்லை. அப்போ ஏன் ஒரு ஒரு காலத்தப்போ ஒன்று ஒன்று நிகழுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ அந்த நேரத்தில் மாற்றம் ஏற்படும் போது அந்த மாதிரியான சில விஷயங்கள் நிகழுது.
அப்போ அந்த ஒரு நாளில் மாற்றம் ஏற்படக்கூடிய விஷயத்தை தான் வந்து அந்த உகவரை அப்படின்னு சொல்லக்கூடிய சுப உகவரை அசுப உகவரை இந்த நேரத்தில் வந்து இந்த காலம் வருது அந்த காலம் வருது ராகு காலம் வருது யமகண்டம் வருதுன்னு சொல்லி ஒரு ஒரு நேரத்தை சித்தர்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இதை பண்ணுங்க, இந்த நேரத்தில் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம எடுத்து பின்பற்றோம்னா நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும். இதை நம்ம பின்பற்றாதனால தான் பிரச்சனை. ஆனால் இன்னும் என்ன டீப்பாக சில பேர் பண்ணிடுறாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து துடிக்கிறாரு, அந்த நேரத்தில் நான் வந்து நல்ல நேரம் பார்த்து கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டல் சேர்ப்பேன்னா அது தவறு. எந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த விஷயத்தை கையாளணுமோ அந்தந்த விஷயத்தை அதை கையாளணும். அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இடம் பொருள் ஏவல்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு எது சரியோ, அந்த விஷயத்துக்கு எது சரியோ அதை நம்ம கொடுக்கணும். அந்த டைமில் போயிட்டு இல்லைங்க, நான் வந்து நாலனைக்கு தான் எனக்கு நேரம் கரெக்டாக இருக்குது, நாலனைக்கு நான் வந்து சுக்கரஹோரையில் சுபஹோரையில் நான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கிறேன், அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னா அது அங்கே வந்து விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, அதுக்கு நான் தாராளமாக டேட் பார்க்கலாம், சுப ஹோரைகள் பார்க்கலாம், சுப டேட் பார்க்கலாம், எல்லா விஷயமும் அந்த நேரத்துக்கு பார்க்கலாம். எந்தெந்த விஷயத்துக்கு பார்க்குறோம், எந்தெந்த விஷயத்துக்கு பார்க்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த விஷயத்தை நான் கடைப்பிடிச்சே அவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்கன்னா அது தவறு. அதனால தான் வந்து பல பேரால் இந்த விஷயம் தப்பாக பேசப்படுறதுக்கான காரணமே என்னென்னா, எல்லாருமே முன்வைக்கிற விஷயத்தை பார்த்துருக்கிறீங்களா, ஏங்க இந்த டைமில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஒருத்தர் துடிக்கிறார் அந்த நேரத்தில் நீங்கள் நல்ல நேரம் பார்ப்பீங்களா அப்படின்னு தான் எல்லாருமே வந்து சுட்டி காட்டுறாங்க. நம்ம பொதுவாக மக்கள் யாரும் அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுறது கிடையாது. பட் காலம் நேரம் அப்படின்றது ஒரு மனிதனை நிச்சயமாக ஆட்டி படைச்சிட்டு தான் இருக்குது. எப்படி ஒரு ஒரு காலத்தப்போ ஒரு ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் நிகழுதோ அதே மாதிரி ஒரு ஒரு நாளைக்கும் அந்தந்த டைமில் ஒரு விஷயம் நிகழத்தானே செய்யுது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருதுன்னு சொல்லி எடுத்துப்போம். இப்போ இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரும்போது ஒரு விஷயம் இங்கே நிகழுது இல்லை, அதனால தான் நான் சமைத்து வைத்த உணவுகளை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த டைமில் ஏதோ வந்து கிருமிகள் ஜாஸ்தி ஆகுது. ஏன் அப்போ அந்த டைமில் மட்டும் கிருமிகள் ஜாஸ்தி ஆகுது இந்த பூமியில்? அப்போ ஏதோ ஒரு விஷயம் அங்கே நிகழ்ந்திருக்கு, அதனால தான் இந்த இடத்துல இந்த விஷயங்கள் ஏற்படுது. அப்போ இந்த ஒரு ஒரு நாளைக்குமே ஒரு ஒரு விஷயம் நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இல்லை அப்படின்னு சொல்லிலாம் நம்ம தூக்கி போட்டு போக முடியாது. நிச்சயமாக சில விஷயங்களுக்கு காலம் நேரம் பார்ப்பது தான் சரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது வந்து நேரம் காலம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணுறோம். முதல் ராத்திரி அதாவது சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கும் நேரம் பார்த்து தான் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் நல்ல நேரம் பார்த்து செய்யும்போது அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் பிறக்கும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், நல்ல ஞானம் அடைந்த குழந்தைகளாக பிறக்கும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த கல்யாணம் நல்ல ஒரு நேரத்தில் பண்ணும்போது அந்த கல்யாண வாழ்க்கையை அவங்களுக்கு சந்தோஷமாக நீடிச்சு நிலைக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீடிச்சு நிலைக்கும் அப்படின்றதாக இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி காரணம் உண்டு. ஸோ ஈஸியாக இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் தூக்கி போட்டு போகிறத விட்டுட்டு அது என்னன்னு சொல்லி கொஞ்சம் பின்னாடி திங்க் பண்ணி பார்த்தோம்னா புரியும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ காலம் நேரம் பார்ப்பது சரி, பட் எல்லா இடத்துலையும் அது சரியா அப்படின்னா சரி கிடையாது. காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.